அலமதுல்லா அலமதுல்லா இல்லதி ஹதானா அலிஹாதா வமா குன்னா அலி நஹ்ததி அலவுலா அன் ஹதான் அல்லா வசலாத்து வசலாமு அலா ரசூலில்லா முகமது பின் அப்துல்லா அம்மாபாத் புகழனைத்தும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யார் மூலமாக அவன் பெறப்படவும் இல்லை என்று ஆரம்பத்தில் அந்த ஏக வல்லவனான ரப்பை புகழ்ந்து விட்டு அன்புக்குரிய அன்பர்களே சகோதரர்களே இன்று நாம் ஒரு பரந்ததொரு தலைப்பில் ஒரு சில நிமிடங்களுக்குள் உங்களோடு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அது என்ன தலைப்பென்றால் இஸ்லாமிய சட்ட வரம்புகள் என்ற ஒரு தலைப்புக்கு கீழால் ஒரு சில விடயங்களை நேர்களாகிய உங்களோடு பரிமாறுவது மிக பொருத்தம் என்ற வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே குறிப்பாக இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற எல்லாமல்ல அந்த இறைவன் இந்த உலகத்துக்கு என்று சில வகையான படித்தரங்களையும் சில ஒழுங்கு விதிகளையும் சில கட்டுப்பாடுகள் அதேபோன்று சரியான முறையில் அது இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல விடயங்களை எங்களுக்கு முன்னால் அவன் தெளிவுபடுத்துகின்றான் அந்த அடிப்படையில் உதாரணமாக ஒரு சில செய்திகளை நாங்கள் நடைமுறையோடு கூட பார்க்கலாம் ஒரு காரியாலயம் நல்ல முறையில் அது இயங்க வேண்டுமென்றால் அந்த காரியாலயம் இருக்கிறதோ இல்லையோ அதற்கு முன்பதாக அதற்கென்று ஒரு சட்டக்கோவை தயாரிக்கப்படும் இது உலக வளமை அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பாடசாலையாக இருக்கலாம் அல்லது இன்ன பிற நிர்வாகங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு தனி மனிதன்தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவனுக்கண்டு சில சட்டங்களை சில ஒழுங்குகளை தயாரிப்பது என்பது யதார்த்தமானது உதாரணமாக ஒரு மாணவனை எடுத்துக்கொள்வோம் அந்த மாணவன் பரீட்சையில் தன்னை தயாராகக்குவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களில் அவன் பசித்தவனாக மாறுகின்றான் பல வேளைகளில் தன்னையை வருத்தி பாடத்துக்கு தயாராகின்றான் கண்ணை வருத்தி கொண்டு தயாராகுவதனால் யாரும் சொல்வது கிடையாது படிப்பெல்லாம் ஒரு மனிதனை ஒரு அநாகரிகமான முறையில் பழி வாங்குது என்று காரணம் இலக்கை அவன் அடைய வேண்டும் இலக்கை அடைவதற்கு எதையும் அவன் விளப்பதற்கு தயாராக மாறுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கலாம் அதே போன்றுதான் இஸ்லாமும் படைத்த ஏகவல்லவன் அந்த இறைவனும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகின்றான் அதாவது எல்லா மனிதர்களும் வெற்றியடைய வேண்டும் அந்த வெற்றி எல்லா மக்களுக்கும் சமமானதாக நீதியானதாக நியாயமானதாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை அவன் போதிக்கின்றான் இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சில செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் இஸ்லாமத்தினுடைய சட்ட வரம்புகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது சட்ட விதிகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இறைவன் இப்படி ஒரு செய்தியை சொல்கின்றார் என்ன செய்தி என்றால் சிந்தனையுடைய பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது நீங்கள் உங்களை காத்து போன்ற ஒரு மனிதனுக்கு தான் போட்ட சட்டத்தில் ஒரு வாழ்க்கை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது போட்ட சட்டத்தில் ஒரு வாழ்வு இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு என்று ஏராளமான நன்மைகள் இருப்பதாக போதிக்கும் குறிப்பாக உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த சமுதாயத்துக்கு முன்னால் பிரச்சனை என்றால் குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஒரு செய்தியை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற அநியாயத்துக்கும் அவன் தன்னுடைய ரப்போடு தாராளமான முறையில் தொடர்பு கொண்டு அதற்கான பாவ மன்னிப்பு என்ற ஒரு அழகான பெரிய ஒரு பரந்த ஒரு விதியை இஸ்லாம் சொல்கிறது ஆனால் அடுத்த மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது அடுத்த மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அதனுடைய முடிவு வித்தியாசமானதாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் நிம்மதியேற்றுப் போனதுக்கு காரணம் அவனுக்கு மத்தியில் பேராசை அதேபோன்று குடும்ப பிரச்சினை பொதுவாழ்வியல் பிரச்சினை அரசியல் பிரச்சினை தேச பிரிவினைகள் மொழி பிரச்சினைகள் மனிதர்களிடையே இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வழிப்பறி கொலை கொள்ளை கற்பழிப்பு மற்றும் திருடுதல் இவைதாம் இன்றைய உலக அமைதிக்கு பிரதானமாக அமைதியின்மைக்கு பிரதானமான காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த எவ்வளவு காரணத்தையும் குறிப்பாக இஸ்லாம் பல வழிமுறைகளில் பல கோணங்களில் அதை தடுக்க முயற்சிக்கின்றது உதாரணமாக இன்றைய சிறை கூடங்களை எடுத்துக்கொண்டாலோ அல்லது இன்றைய உலகம் சார்ந்த சில செயற்பாடுகளை நாங்கள் அவதானித்தாலோ ஒரு உண்மை எங்களுக்கு புலப்படுகின்றது என்னவென்றால் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு மனித உரிமைகள் பேசக்கூடிய நாடுகள் கூட ஒரு முக்கியமான விதியை கொண்டு வர தெரியுமா ஒரு மனிதனை அவர்கள் பல முறைகளில் அவனை முயற்சித்து பார்க்கிறார்கள் திருத்த முடியவில்லை கடைசி முடிவு என்ன தெரியுமா என்கவுண்டருங்கின்ற ஒரு முடிவை கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் இது அவர்களுக்கே விளங்குகிறது ஒரு சட்டத்தின் ஊடாக ஒரு கடுமையான ஒரு இறுக்கத்தினூடாக ஒரு சமுதாயத்தை ஒரு நிம்மதியடைய வைக்கலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் தொடராக பார்க்கலாம் ஏனென்றால் அந்தளவுக்கு இஸ்லாம் பல கட்டங்களிலே சட்டத்தினூடாக பல வகையான சலுகைகளை பற்றி பேசுகிறது ஒரு வாழ்க்கையை பற்றி பேசுகின்றது இரண்டு பேர் விபச்சாரம் செய்கிறார்கள் என்றால் இன்னொரு மனிதன் பாதிக்கப்படுகின்றான் இந்த பாவத்தை கூட வித்தியாசமான ஒரு முறையில் இஸ்லாம் உணர்த்தி காட்டுகிறது ஒரு கழகான உதாரணம்தான் அல்லாஹுடைய தூதரோடு இருந்த ஒரு நபித்தோழர் வந்து நான் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்யப்போகின்றேன் எனக்கு ஒரு அனுமதிதாரங்கள் என்று கேட்டபொழுது அந்த பாவத்தை அழகாக தத்ரூபமான முறையில் விளங்கப்படுத்தி காட்டினார்கள் என்ன தத்ரூபம் என்றால் உன் தாயை அடுத்தவர்களும் அழைப்பதற்கு அனுப்பிய நீ தயாராக இருப்பாயா உன் சகோதரியை உன் மனைவியை என்று வினாக்கள் தொடுக்கின்ற பொழுது அவன் மேலே யோசிக்கிறோ நிலைமையை பார்க்கிறோம் அந்த தோழர் சொல்லுகிறார் நான் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன் அவ்வாறுதான் விபச்சாரத்தின் பக்கம் செல்வதாக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு தாயாக யாரோ ஒருவருக்கு மனைவியாக யாரோ ஒருவருக்கு சகோதரியாக இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் நீங்கள் அதன் பக்கம் அழைக்க தயாராகின்றீர்கள் என்ற அந்த பாவத்தை உணர்த்தி அந்த பாவம் குறித்து ஒரு அழகான ஒரு கட்டுப்பாட்டை இஸ்லாம் விதித்தது என்ன கட்டுப்பாடு என்றால் அதன் பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க வேண்டாம் செல்லவும் வேண்டாம் என்கிறது தான் ஆடை முதற்கொண்டு எல்லா வகையான வரம்புகளையும் போட்டது அது சுதந்திரம் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் அவ்வாறான ஒரு நிம்மதியை ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம் என்றால் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையாக குறிப்பாக சொல்லப்போனால் அறுபது வீதமான மக்கள் விபச்சாரத்தின் பக்கம் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வாலிப சமுதாயத்தை பொறுத்த அவர்களில் எண்பது வீதமானவர்கள் இந்த விபச்சாரத்தின் பக்கம் நாட்டம் உள்ளவர்களாக ஆசை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக தற்கொலை சார்ந்த விவகாரங்களிலே அறுபது வீதமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த அறுபது வீதமானவர்களிலும் குறிப்பாக யாரென்றால் வயோதிபத்தி அடைந்த வாலிப சமுதாயம் அதன் பக்கம் தள்ளப்படுகின்றார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த உலகம் ஒரு சுதந்திரம் என்ற அடிப்படையில் பறந்து விரிந்த ஒரு பித்தலாட்டமான ஒரு மனிதனுக்கு ஒரு அநாகரிகமற்ற ஒரு செயற்பாட்டை காட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம் ஆனால் இஸ்லாமிய சட்டக்கோவையை நான் சற்று வாசித்து காட்டினால் உங்களுக்கு புரியும் இந்தளவுக்கு ஒரு விசாலமான ஒரு சட்டவரம்பை இஸ்லாம் விதித்திருக்கிறதா என்று பாருங்கள் எந்த அளவுக்கான ஒரு சட்டவரம் என்றால் ஒருவர் இருக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவரின் உயிர் உடைமைகளை கண்டிப்பாக பறித்து விடக்கூடாது என்று ஒரு இறுக்கமான ஒரு கட்டுப்பாடு அது மாத்திரமல்ல யாரும் யாரையும் கேலி செய்யக்கூடாது ஒரு மானசிகமான ஒரு கட்டுப்பாடு இதுவும் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கேலி செய்வது என்பது சர்வ சாதாரணம் ஆனால் அதை கூட அடுத்த மனிதன் உரிமையாக இஸ்லாம் பேசுகிறது அது மாத்திரமல்ல அவதூறு என்று சொல்கின்ற ஒரு இன்னொரு மனிதனுடைய மானத்தில் கைவிக்கக்கூடிய விவகாரம் அதற்கும் இஸ்லாம் ஒரு சட்டத்தை போடுகிறது என்றால் பாருங்கள் அடுத்த ஒரு மனிதன் பாதிக்கப்படக்கூடாது என்ற விடயத்தில் இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஒரு தேவையற்ற ஒரு பட்டப்பேர் சர்வசாதாரணமாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறது இந்தளவுக்கு ஒரு சிறிய விவகாரம் முதற்கொண்டு ஒரு பரந்த ஒரு விரிந்த விவகாரம் வரைக்கும் இஸ்லாம் ஒரு அழகான ஒரு தீர்வை கொண்டு வருகிறால் அன்பு நேர்களே நாங்கள் ஆளாம் அழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு ஒரு மனிதனை கன்சிடர் பண்ணக்கூடியதாக இந்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு மார்க்கமா என்று யோசிக்கக்கூடிய கூட எங்களில் பலருக்கு தோணி இருக்கலாம் அன்புக்குரிய நேர்களே அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள் ஒரு புறம் பேசுகின்ற விவகாரங்கள் இஸ்லாம் தடுக்கின்றது இன்னொரு உளவு பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது இதையெல்லாம் தாண்டி இஸ்லாத்துடைய சட்ட வரம்புகளை நீங்கள் தேடி பார்த்தால் குறுகிய நேரத்துக்குள் என்னால் ஒரு சில செய்திகளைத்தான் சொல்ல முடியுனீர்களே ஒரு கட்டத்தில் நெப்போலியன் சொன்னது நினைவிருக்கின்றது இந்த முழு உலகத்தையும் நான் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இஸ்லாமிய சட்ட வரம்பை தான் என்னோட ஆளுகை இருக்கும் என்று மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்கிறான் என்றால் அந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டம் ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கை நோக்கி கொண்டு செல்லும் என்ற ஒரு செய்தியை குறுகிய நேரத்தில் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இன்னும் ஏராளமான தகவல்களை நீங்கள் படிக்க விரும்பினால் குர்வான் சொல்லுகின்ற சட்ட புத்தகமான ஒரே ஒரு நூல் அல் குர்வானின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் அலமா அழகான ஆழமான செய்திகளை நாங்கள் செய்வோம் காரணம் நான் திருந்தவில்லை என்றால் நான் இப்பொழுதே திருந்தவில்லை என்றால் எப்பொழுதுதான் திருந்துவது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் எழலாம் அந்த கேள்விக்கு பதில் குர்வானின் பக்கம் திரும்புங்கள் அழகான செய்திகளோடு நாங்கள் அனைவரும் சுதந்திரம் என்கின்ற சுவர்க்கம் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு வெற்றியின் பக்கம் நகர்வோம் படைத்த ரஹ்மான் எம் அனைவருக்கும் முரள் வாளிக்க போதுமானவன் வாஹ்ரதவானா அணுகங்கள் இல்லாகி ரப்பில் ஆலம்